நாகப்பட்டினம் மாவட்டம் குத்தாலம் வட்டத்தில் கோவிந்தசாமி அஞ்சலை தம்பதிக்கு மகனாக செப்டம்பர் 13ஆம் தேதி 1929ஆம் ஆண்டு பிறந்தவர் கோசிமணி. சிவசுப்பிரமணியன் என்ற இயற்பெயர் கொண்ட இவர் திராவிட கொள்கையில் பற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆரம்ப காலம் முதல் முக்கிய பங்கு வகித்து வந்துள்ளார். மேக்கிரிமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவராக பொது வாழ்க்கையை தொடங்கிய கோசிமணி சட்டப்பேரவை உறுப்பினர், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர், சட்டமேலவை உறுப்பினர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் என பல பதவிகளை வகித்துள்ளார். ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட திமுக செயலாளராகவும் இருந்த கோசிமணி ஓய்வறியா சிங்கம், சின்ன கலைஞர் என காவிரி டெல்டா மாவட்ட திமுகவினரால் செல்லமாக அழைக்கப்பட்டவர். கோசிமணியை திமுக தலைவர் கருணாநிதி சோழமண்டல தலகர்த்தா என்று அழைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில ஆண்டுகளாக உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் உள்ள வீட்டில் நேற்று அவரது உயிர் பிரிந்தது.